சென்னை புழல் பகுதியில் தனியார் பிளாஸ்டிக் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீயை 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அணைத்து வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்டு வரலாம். சீனிவாசன், வணக்கம். இந்த தீ விபத்து எப்போது நிகழ்ந்தது? இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பிரகாஷ், சென்னை புழல் வள்ளுவர் நகரில் தனியாருக்கு சொந்தமான செயல்பட்டு வருகிறது. இந்த குடோனில் நேற்று இரவு 12 மணி அளவில் கரும் புகைகள் வெளியேறி கண்ட பொதுமக்கள் புழல் காவல்துறையினருக்கும் மற்றும் தீயணைப்பு வீரருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். அந்த சேமிப்பு கிடங்கில் கிடங்கு முழுவதுமாக தீ மலமளவன பரவ தொடங்கியதால் தீயணைப்பு வீரர் தீ அணைக்க முடியாமல் போராடினர். அப்பொழுது ஆவடி, அம்பத்தூர், வேசார்பாடி, எக்மூர் போன்ற உள்ளிட்ட தீயணைப்பு வாகனம் வரவழைப்பட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீ அணைக்கும் பணியில் தற்போது வரை போராடி வருகின்றனர். அந்த சேமிப்பு கிடங்கில் மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் மற்றும் லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற உதிரி பாகங்கள் சேமித்து வைக்கப்பட்டன. அந்த பொருட்கள் முழுவதுமாக தீயை கருகி நாசமாகின. இது மட்டும் இல்லாமல் தீ அந்த சேமிப்பு கருகி வைக்கப்பட்டிருந்த மருத்துவ ரசாயனமானது மலமளவன இருந்து இந்த குடும்பம் முழுவதுமாக புகை மண்டலமாக காணப்படுகிறது. அந்த சேமிப்பு கிடையை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக 300 வரவழைக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீவுக்கு ஏற்பட்ட காரணம் குறித்து போலீசார் சேமிப்பு கிடங்கு உரிமையாளர் மற்றும் அந்த பணிபுரிந்த ஊழியர்களும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். அவிசேஷமாக தீ விபத்து ஏற்பட்ட சற்று நேரத்திலே அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் வெளியேறியதால் உயிர்த்தெதும் ஏற்படவில்லை. பிரகாஷ், இந்த தீ விபத்து குறித்தான முழுமையான கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்.